நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரும்பாலானோர் கண்டிப்பாக மகளிராக தான் இருப்பீங்க உங்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நேஷ்னலைஸு எந்த வங்கியில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி உங்களுடைய கேஸ் மானியமாக இருக்கட்டும் இல்லை ஜன்தன் வங்கி கணக்காக இருக்கட்டும் உங்களுடைய வங்கி கணக்குலேருந்து பெரும் தொகையை வந்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பெரும் தொகையை அப்படிங்கிறத வந்து ஆய்வில் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அது என்ன மாதிரியான தகவல் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள பரப்பலாம் ஜன்தன் கணக்கு மகளர்களிடம் கொள்ளையடிக்கும் வங்கிகள் ஜண்டன் கணக்கு வைத்திருக்கும் ஏழை எளிய மக்களின் வங்கிகளின் அளவுக்கு அதிகமாக கட்டணம் வசூலிப்பதாக ஆய்வு ஒன்றில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களின் வங்கி சேவைகளுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடியால் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த கணக்கு துவங்கப்பட்டது இதில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு ஓய்வூதியம் உள்ளிட்ட வசதிகளோடு மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவிகள் இந்த ஜன்தன் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகின்றன மாநில அரசு திட்டங்களின் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு அதற்கான தொகையை உடனுக்குடன் அனுப்புகிறது மானியங்களை வந்து டைரக்டா இந்த வங்கிக் கணக்கில் வந்து வரும் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு கிஷான் அட்டைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த ஜன்தன் கணக்குகளில் கிராமப்புற மற்றும் நடுத்தர மக்கள்களால் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவர்களிடமிருந்து வங்கிகள் அளவுக்கு அதிகமாக கட்டணம் வசூலிப்பது தெரிய வந்துள்ளது அதாவது ஜன்தன் கணக்கில் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக நான்கு முறை மட்டுமே இலவசமாக பணம் எடுக்க முடியும் அதை தாண்டி பணம் எடுத்தால் அதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளும் இதற்காக ரூபாய் இருபது வரையிலான கட்டணங்களை வசூலிக்கின்றன இதை நான்கு முறை மட்டும்தான் இதில் வந்து இலவசமாக நீங்கள் வந்து பண பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதற்கு மேலே செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ரூபாய் இருபது ரூபா வரைக்கும் வசூல் செய்கிறாங்க இது பல பேருக்கு தெரிகிறதில்லை இந்த அக்கௌண்ட்டை வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதில் எவ்வளோ பரிவர்த்தனை வேணுனாலும் செஞ்சுக்கலாம் இதில் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் இதில் பணம் இல்லாமலே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி பல்வேறு ஆஃபர் வந்து இந்த ஜன்தன் வங்கி கணக்கில் இருக்குது இதை பல பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாலு டிரான்சாக்ஷனுக்கு மேலே பண்ணால் இருபது ரூபா வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பிடிப்பாங்கிற விஷயம் பல பேருக்கு தெரியாமலே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு தொகை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மேலும் ஒரு மாதத்திற்கு நான்கு முறை மட்டுமே இலவசமாக இந்த சேவையை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வர இருக்கிற காலங்களில் வந்து மாற்றினாங்கன்னா நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மாதத்திற்கு நான்கு முறை மட்டுமே உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து ஏடிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் அதற்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வங்கி இருந்து இந்த தொகையை வந்து அடுத்தடுத்த காலங்கள்லையும் பிடிப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரியாத பல பேர் வந்து ஒரு மாதத்திற்கு பத்து டைம் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இரநூறுவா வரைக்கும் கூட அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை உடனடியாக மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா ஒரு லைக் பண்ணி இதை பத்தின மத்திய மாநில அரசுகளோட இந்த திட்டத்தில் இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனல் குழந்தை நிறுத்துங்கள் நன்றி வணக்கம்